தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் நாட்டிலேயே அதிகபட்சமாக மதுரையில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த இரு வாரங்களுக்கு முன்னர் பல்வேறு பகுதிகளில் மழை கொட்டியது. ஆனால் தென்மேற்கு பருவக்காற்றின் தீவிரம் குறைந்ததால் வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கியது. இதனால் சென்னை உள்பட தமிழ்நாடு முழுவதும் யாருமே எதிர்பாராத விதமாக வெயில் சுட்டெரித்து வருகிறது. மதுரையில் அதன் தாக்கம் கோடை வெயிலைப் போல உச்சத்தை தொட்டுள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக மதுரையில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்ததாக ஈரோட்டில் 103 டிகிரி வெயில் சுட்டெரித்ததால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். வெயில் அதிகமாக தான், ரொம்ப கடுமையாக இருக்குது. இந்த புரட்டாசி மாதம் இப்படி வெயில் இது வரைக்கும் 57 வயசில் நான் பார்த்ததில்லை. அந்தளவுக்கு இருக்குது, நல்லா வித்தியாசம் தெரியுது. வெளியே வரும்போது வர முடியாத அளவுக்கு இருக்குக்கும், பயங்கரமான வெயில். எப்படியும் 103 இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டைமுக்கு பார்த்தா. நாகப்பட்டினத்தில் 102.74, சென்னை மீனம்பாக்கத்தில் 102.56, பாளையங்கோட்டையில் 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர், அதிராம்பட்டினம், திருச்சி, வேலூர், காரைக்கால், புதுச்சேரி உள்ளிட்ட ஊர்களிலும் சதத்தை தாண்டி வெயில் கொளுத்தியது. திருவண்ணாமலையில் கிரிவல பாதை பகுதியில் நடந்து சென்றவர்கள் சூடு தாங்க முடியாமல் ஓட்டம் பிடித்தனர். பரமத்தியில் 101.3 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் வாட்டி எடுத்தது. அனல் காற்றும் வீசியதால் பலர் வீடுகளிலேயே முடங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டனர். கரூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 3-4 நாட்களாக வந்து வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. வீட்டிலேருந்து வெளியே கூட வர முடியாத சூழலில் வந்து 100 டிகிரியை தாண்டி வெயில் அடிச்சிட்ருக்கு. ரோட்டில் வந்து வண்டி வாங்கின ஓட்டுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான வெயில். இதனால் அவங்க சில குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் இருக்குது. ஏன்னா அந்த வெயில் வரனால வேர்வை கொப்பலனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கைகாலெலாம் அரிப்பு ஏற்படுத்து, அவங்களுக்கு வந்து அது மூலிமா காட்டில் வர பாக்டீரியானால ஏதாவது ஒரு நோய் பரவுமோங்கிற ஒரு பயத்திலே இருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 1.5 மாதமாக கோடைக்காலம் போல வெயில் சுட்டெரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளானாலும் அங்கு உப்பு உற்பத்தி தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். இந்த வட்டம் கோடை குற்றால வேசலுக்கு சாரல் இருக்கும், குளிராக இருக்கும். ஆனால் இந்த வட்டம் குளிர் இல்லாமல் வெயில் 100 டிகிரி அடிக்கு காற்று இருக்குது. அதனால நல்லபடியாக வாருது. இந்த வட்டம் வாரும்போதும் பரவாயில்லாமல் இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்லை, பரவாயில்லாமல் நல்லா வாருது. இப்போ உதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உப்பு ரேட்டு 2800-600 வரைக்கும் இருக்கு. வறண்ட வானிலை காரணமாக வெயிலின் தாக்கம் மேலும் சில நாட்களுக்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.